Hi friends, welcome back to Under Aqua Garden. நான் உங்க சந்தோஷ். Friends, ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நிறைய டைப்ஸ் வந்து கப்பீஸ் வந்து நான் மறுபடியும் வாங்கிட்டேன். அது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பெரிய டப்ஸ் இல்லாம ஜஸ்ட் மினரல் வாட்டர் கேன்ல தான் நான் இப்போதைக்கு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் இன்னும் கொஞ்சம் பெரிய டப்ஸ் எல்லாம் வாங்கி இன்னும் கொஞ்சம் பெருசா செய்யலாம்னு இருக்கேன். அதுக்காக பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு நாலு டப்ஸ் போல வந்து அந்த கப்பீஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நியூவா வாங்கின கப்பீஸ் கூட நிறைய குட்டி போட்டிருக்கு. அது எனக்கு சரி, இது வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து அந்த மினரல் வாட்டர் கேன் பொறுத்தவரையும் நீங்க குட்டி போட்டவரையும் வந்து வச்சுக்கலாம். பட் குட்டி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் வந்து குடுக்கற மாதிரி இருக்கும்ன்றதுனால நான் இப்ப வந்து மறுபடியும் ஒரு நாலு டப்ஸ் வந்து புதுசா வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாம நம்மளோட கப்பி நம்ம கப்பி டப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸும் வந்து பண்ண போறேன், நிறைய இது வந்து மாத்தி வைக்க போறேன். அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாப்போம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்லி நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல தான் வந்து என்னோட கப்பீஸ் எல்லாமே வந்து இந்த மினரல் வாட்டர் கேன் அண்ட் அந்த வாளி அதில் தான் வந்து நான் எல்லாத்தையும் விட்டு வச்சுருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் வந்து விட்டு வச்சிருப்பேன். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் வந்து நல்லா சர்வே ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து இதில் ஒரு சில வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து பத்தாதுன்றதுனால நான் இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இது கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தான் வந்து இப்போ புதுசாக வந்து டப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து இன்றைக்கி வந்து செட் பண்ண போகிறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 வெரைட்டி கப்பீஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்ஸ்லலாம் இருக்குது. என்னென்னா முன்னாடி நிறைய லிலீஸ் வச்சுருந்தே இப்போ இல்லையேன்னு கேட்கலாம். நான் ஒரு 3 டைப்ஸ் கிட்ட வந்து சேல் பண்ணிட்டேன். 2 டைப் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இதை எல்லாத்தையும் வந்து நான் வந்து நகர்த்தி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா கேனையும் வந்து நான் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். அந்த இடம் வந்து கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கனால அந்த இலை குப்பாலெலாம் நிறையாது அந்த இடத்துல வந்து கடைஞ்சிச்சு. அதனால க்ளீன் பண்ணணும் அந்த இடம். ஃபஸ்ட்டு நான் இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 ப்ராசஸ்னு கூட சொல்லலாம். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த செடியெல்லாம் வச்சுருக்கனால நிறைய வந்து அங்கே அழுக்கு வந்து படியும். அதுக்காக தான் இப்போ இந்த 4 டப்ஸ் தான் வந்து நான் இன்றைக்கி புதுசாக வாங்கியிருக்கிறது. இதை தான் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நிறைய வந்து டஸ்ட் வந்து மேலே வந்து படிஞ்சிருக்கு. அதுக்காக தான் புது டப் தான் இருந்தாலும் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஒரு ஒரு டப்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130-150 அந்த ரேஞ்ச் வந்துச்சு. எனக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க டப்ஸு. நான் வந்து இப்போது டப்பை வந்து செட் பண்ணிட போகிறேன். இது ரெண்டு எதுக்குன்னு கொஞ்சம் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இந்த ரெண்டு டப்பில் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் விடுவேன். பட் இதில் இன்னும் கொஞ்சம் தனியாக ஒன்று விட போகிறேன். அது இப்போ சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. இப்போது வந்து இந்த டப்ஸை வந்து நம்ம நகர்த்திடலாம். ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லில்லி வந்து அதாவது பர்பிள், எல்லோ, அப்புறம் பர்பிள் டிப், இது எல்லாமே வந்து நான் சேல் பண்ணிட்டேன். பிங்க் அண்ட் ஒயிட் மட்டும் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியோட நிறைய கப்பீஸ் வந்து இதில் இருக்குது. இப்போது இந்த டப்பை வந்து செட் பண்ணிடலாம். நான் இந்த டப்பை வந்து இன்றைக்கி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடலாம். இது வந்து ஏஜ்டு வாட்டர்லாம் கிடையாது. நான் இதை வந்து தண்ணி வந்து இன்றைக்கி பிடிச்சி வச்சுருவேன். இப்போ வந்து ஃபிஷ் வந்து நான் விட மாட்டேன். ஸோ ரெண்டு டப்லேயும் வந்து நான் இவனாக வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு டப்பும் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கிட்டக்க தான் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஒரு பேர் கப்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 20 லிட்டர் இதுவே வந்து போதுமானது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டப்லேயும் ஒரு ஒரு வெரைட்டி தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இதுலேயும் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து கப்பிஸ் ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயமும் இதில் ஆட் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் அதை சொல்கிறேன். இதே வந்து நான் இப்போவே செட் பண்ணி வச்சுட்றேன். இந்த இடத்துல தான் நான் அதை வந்து வைக்க போகிறேன். இப்போ வந்து இது வந்து 2 எனக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு, அதனால நான் போயிட்டேன். இது 2வது நாள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கப்பீஸ் வந்து நிறையாது. குட்டியோட ஒரு டப்பில் இருக்குது, அல்பினோ ஃபுல் ரெட்டு.
இதை வந்து இதுலேருந்து வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். குட்டிங்க மட்டும் அதில் இருக்குது, இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு அதுவும் இல்லாமல் வாட்டரும் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போது ரெண்டு டப்பையும் வந்து நான் நகர்த்திக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி பிடிச்ச ஒரு வாட்டரையும் வந்து நான் ஓரமாக வச்சுருக்கேன். இது வந்து டே டூ. ஒரே நாள்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் பிடிச்சி வச்சு அதுலேயே வந்து விடக்கூடாது ஃபிஷ்ஷஸை. அது வந்து கொஞ்சம் அந்த தண்ணி வந்து ஒரு ஒன் டே ஆச்சு அது செட்டில் ஆகணும், அதுக்காக தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அல்பினோ ஃபுல் ரெட்டு குட்டிங்க இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டதில் ஒரு ட்ரையோ கிடச்சிருக்கேன் எனக்கு. ஒன் மேல் அண்ட் டூ ஃபீமேல்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி மறுபடியும் செகண்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்கு. பேரண்ட் வந்து இதில் இல்லை, பேரண்ட்டை வந்து நான் தனியாக தான் வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இது வந்து பிங்க் நைட் ப்ளூமர் லிலி. முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, இப்போ நல்லா சூப்பராக வந்து க்ரோத் இருக்குது. நான் ஃபாக்ஸ் டெயில் பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரைஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ரொம்ப பேர் மாடு ப்ரீடிங் வீடியோ கேட்குறீங்க, நான் அதுக்கு டைம் இருக்குது கொஞ்சம், நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு ஒன்றுமே கிடையாது, சேம் இந்த கபி ப்ரீடிங் எப்படியோ அதே மாதிரி தான். ஒன் பேர் ஆர் ட்ரையோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே போதும். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லில்லி. இது இதில் வந்து நான் ஜெட் பிளாக் விட்டுருக்கேன். இப்போது டப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் அந்த டப்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அகலமாக இருக்க மாதிரி உங்களுக்கு டப்ஸ் கிடச்சிச்சின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஏஜ்டு வாட்டர், அதாவது பழைய வாட்டரே வந்து ஒரு 50% வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரீன் வாட்டர் தான் அது, அது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ அதில் வந்து நான் இருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதிலே வந்து ஃப்ரெஷ் வாட்டரையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லில்லி பாட்ஸை வந்து பிளேஸ் பண்ணிடலாம். பிங்க் அண்ட் ஒயிட் மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் வந்து நான் சேல் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக சேல் பண்ணலாமான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வந்து லில்லி வந்து எப்படி இருந்தாலும் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், அதனால் வந்து எனக்கு மனசு கேட்கல. இந்த ரெண்டு டைப் மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் சேல் பண்ணிட்டேன். பாருங்கள் ஒயிட்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்து வந்திருக்கு. இப்போது இதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஃபிஷ்ஷஸை வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வந்து நான் இதில் வந்து ஃபிஷ்ஷஸை வந்து ஆட் பண்ணுறதுனால வந்து நான் ஃபாக்ஸ் டெயில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இன்கேஸ் குட்டி போட்டுச்சுன்னா அது வந்து தப்பிச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து இதுக்கு வந்து ஃபாக்ஸ் டெயில் வந்து நான் சைடில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இருக்கிற ஸ்பேஸில். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் எல்லோ கப்பி வந்து இருக்குது. இதில் வந்து பேரட் வந்து மேல் வந்து இறந்து போச்சு, ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோட இது வந்து குட்டி போட்டுச்சுல, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபீமேல் அண்டு 2 மேல் வந்து இருக்குது. மொத்தம் 6 பெரிய கப்பி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரைஸும் வந்து அதில் இருக்குது. ஃப்ரைஸ் வந்து நான் பிடிக்கிறது காட்டில், ஏன்னா அது ரொம்ப மைன்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப டைம் எடுத்துச்சு வீடியோ, அதுக்காக நான் அதை கட் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கோல்டன் எல்லோ ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டிங்க வந்து அவ்வளோ கலர் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த டாப் வியூவில் பார்க்கும்போது அந்த கப்பீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போதைக்கு இதெல்லாம் வந்து பேரண்ட் அண்டு செமி அடல்ட் ஃபிஷஸ் மட்டும்தான் நான் விட்டுருக்கேன். மேல் வந்து இறந்து போச்சு, ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து ஃபிஷஸ் வந்து பாருங்கள். இந்த டப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் டப்புக்கு வந்து இந்த கோல்டன் எல்லோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த டக்வீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இருக்க பேரண்ட் கப்பி வந்து பிடிச்சிடலாம். டக்வீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டேன், அது ரொம்ப ஸ்பீடாக வந்து கல்டிவேட் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் டெக்ஸ்டிடோ, ரொம்பவே சூப்பரான பேரு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போது இதை வந்து நான் ஒயிட் கலர் லில்லி இருக்க டப்ஸில் வந்து நான் இந்த பேரண்ட்டை வந்து ஆட் பண்ணிடுறேன். இது இன்னும் வந்து என்கிட்ட குட்டி போடல. பாருங்கள் இந்த அந்த லில்லி இடுக்கில் வந்து, அதாவது அந்த கேப்பில் வந்து அது பூந்து பூந்து போயிட்டு வர்றது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு சில கிளிப்லாம் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கப்பியை எப்போவுமே டேங்கில் பார்க்குறத விட இந்த மாதிரி டப்பில் வந்து டாப் வியூவில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளிப் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மேலோட அந்த டார்சல் ஃபின்லாம் அவ்வளோ ஒயிட் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கப்பி பார்க்குறதுக்கு இந்த டப்ஸுக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து டக்வீட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிடலாம். இதில் டக்வீட் அண்டு
ஃபாக்ஸ் டெயில் கொஞ்சோண்டு இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டக்வீட்ஸ் வந்து கல்டிவேட் ஆகிட்டே இருக்குது, சும்மா கொஞ்சம் தான் வாங்கினது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் டெக்ஸ்டு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பியிலே வந்து ரெட் டெக்ஸ்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதே வந்து இப்போ வந்து நம்ம டப்ஸில் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து நான் பிங்க் கலர் இருக்குல்ல, பிங்க் நைட் ப்ளூ மெரிலி, அதில் வந்து இந்த இந்த கப்பியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு கப்பிக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகம் தான், இது போதும். ஸோ ஃபீமேல் பாருங்கள் அந்த இலக்கு கீழே போய் உட்காந்துருக்கு, அது இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்கோ ப்ளூ இருக்குது. ஆமாம், இந்த மாஸ்கோ ப்ளூவோட ஃபீமேல் வந்து மறுபடியும் நான் வந்து வாங்கியிருந்தேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ ஆரஞ்சு கலர் டப் இருக்குல்ல, அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நான் விட்டது வந்து ஒரு நல்லா தான் இருந்துச்சு. அந்த நல்ல பிரைட்டான டப்புக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர் ஃபிஷ் வந்து விடும்போது நல்லா கிளியராக தெரியுது நமக்கு. இதில் எதுவும் வந்து ஓப்பனாக வச்சுக்கக்கூடாது, அதனால் பிளான்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டு லோக்கல் ஷாப்பில் வந்து எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு, எல்லாம் லோக்கல் ஷாப்பில் வாங்கின பிளான்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் நிறையாவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து இதில் குட்டிங்களும் நான் வந்து விட போகிறேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து ஸ்பேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இதுக்கே வந்து கரெக்டாக இருக்குது, அதனால தான் இதிலே வந்து நான் ஹைட்ரிலா பிளான்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து தேர்ட் டைம் போட்ட குட்டிங்களையும் வந்து இதில் இப்போதைக்கு வந்து விட்டு வைக்க போகிறேன். இப்போது தற்காலிகமாக தான் நான் அதை வந்து விட்டு வைக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து நான் பிரித்து போட்டுருவேன், எல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டு வச்சா தான் வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கும்ன்றதுனால இப்போதைக்கு சும்மா போட்டு வைக்கிறதுக்காக நான் பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இதிலே ஃபாக்ஸ்டெயிலும் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிப்பேன். ஃபாக்ஸ்டெயில் இங்கே லோக்கல் ஷாப்பில் வந்து எனக்கு அவைலபிளாக இருந்தது ரொம்பவே நல்லதாக போச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டப்புலையும் வந்து நான் இப்போது செட் பண்ணி வச்சுட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த பாரே தான் ஜெட் பிளாக்கை வந்து இதில் விட்டுடுறேன். இதில் வந்து முன்னாடி லில்லி வந்து இருந்துச்சு, இப்போது லில்லி இல்லை. இதையும் வந்து நம்ம ஓப்பனாக வச்சுக்கக்கூடாது, ஏன்னா குட்டி போட்டுச்சுன்னா வந்து ஹைட் ஆகிறதுக்கு இடம் இல்லைன்னா குட்டியை கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதையும் வந்து நான் ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்னெயில்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்டைல் பற்றி நான் கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மேலே ஐ பட்டன்லேயே வரும், அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அல்பினோ ஃபுல் ரெட்டு பேரண்ட் கப்பி இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல். இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு மேல் வந்துடுச்சு. நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அப்பப்போ போடக்கூடிய வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து ஃபீமேலும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பரான ஃபீமேல் அது. அது வந்து தான் நிறைய குட்டி போட்டது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டும் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி இதில் வந்து இந்த ஃப்ரைஸையும் வந்து இப்போதைக்கு விட்டு வைக்கிறேன், என்கிட்ட வேறு டப்ஸ் இல்லாத காரணத்தினால. குட்டிங்களை சாப்பிட்றதானே கேட்கலாம், நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் இருக்குது, அந்த தைரியத்தில் தான் விட்டு வச்சுருக்கேன். அது வந்து ஹைட் ஆகிக்கும், அதனால் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து கோய் கப்பி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோய் டெக்ஸ்டுடோ, சாரி நான் கோயின்னு சொல்லிட்டேன், கோய் டெக்ஸ்டுடோ. இதை வந்து இந்த பக்கெட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வேலிஸ்னரியா அண்ட் ஃபாக்ஸ்டெயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நான் டோட்டலாக வந்து எல்லா டப்ஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்ரிம்ப்காக, ரெட் ஸ்ரிம்ப்காக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் டப்பு. அந்த ரெட் டப், அந்த ரெண்டு டப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். மிச்சம் இந்த ரெண்டு பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று இதில் சில்லி மொசைக் டம்போ இருக்குது, இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கோய் டெக்ஸ்டோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அல்பினோ ஃபுல் ரெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் மாஸ்கோ ப்ளூ, இதில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் எல்லோ இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒயிட் டெக்ஸ்டோ, அண்ட் இதில் வந்து ரெட் டெக்ஸ்டோ இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஜெட் பிளாக் இருக்குது. அவ்வளோதான், நான் என்னோட என்கிட்ட இருக்க கப்பீஸ் எல்லாமே வந்து இதில் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். எல்லா கப்பீஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், டப் செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னமும் பண்ணணும், கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அடுத்தடுத்து வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்தீங்களா? கிட்டத்தட்ட இது வந்து 3 டே process-னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா மார்னிங் கொஞ்சம் டைம், ஈவினிங் கிடைக்கிற டைம்ல வந்து நான் இந்த எல்லா ப்ராசஸும் வந்து முடிச்சிருக்கேன். ஏன்னா உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டர் குடிச்சு வச்சு அதில் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது இல்லை. அதனால தான் நான் எல்லாமே இந்த மாதிரி பொறுமையாக டப் செட்டப் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது குட்டியோடய வந்து ஒரே டப்பில் விட்டுருக்கேன். எந்த ஐடியாத்தில் விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் இருக்குது நம்மகிட்ட, அதை அதை வச்சு தான் நான் வந்து எல்லா இதுலேயும் வந்து குட்டிங்க இருக்குது அதுலேயும் பேரண்ட்டுடைய நான் விட்டு வச்சிருக்கேன். இன்னும் அது கொஞ்சம் நாள்லேயே வந்து அதையும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வைக்கிற மாதிரி கொஞ்சம் செட்டப் வந்து பண்ணணும். இப்போதைக்கு தற்காலிகமாக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு என்கிட்ட இருக்க கப்பீஸில் வந்து உங்களுக்கு எந்த கப்பீஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.